வணக்கம். எந்த ஹார்மோன் போதுமான அளவு சுரக்காவிட்டால் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் என்னும் நீரிழிவு நோய் தோன்றும்? ஆன்சர் ஏ, ஏடிஹெச். ஏடிஹெச் என்றால் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். விதை தாவரங்களில் ஐந்துலக வகைப்பாட்டின்படி புரோட்டிஸ்டா உலகத்தில் உள்ள தாவரங்கள் அனைத்தும்? ஆன்சர் பி, ஒரு செல்லால் ஆன யூகேரியாட்டிக் உயிரினங்களை கொண்டுள்ளது. ஹைட்ரோபோனிக்ஸின் மறுபெயர்? ஆன்சர் டி, மேலே கூறியுள்ள அனைத்தும். அதாவது ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது மண்ணில்லாத முறையில் வேளாண்மை செய்வது, தொட்டி முறையில் வேளாண்மை செய்வது மற்றும் ரசாயன விவசாயம். இவை அனைத்தும் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் பயன்படுத்தப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் எது சரியானவை அல்ல? ஆன்சர் டி, டாக்டர் ஜி போப், தேசபக்தன். இதில் சரியானவையெல்லாம் என்னென்னா, சுப்பிரமணிய பாரதியார் பாஞ்சாலி சபதம், அன்னிபேஷன் ரம்யார் இந்தியாவே விழித்தெழு, இவே ராமசாமி குடியரசு, மற்றும் ஜி போப் அவர்கள் தமிழின் பெருமையை உலகறிய செய்ய இந்தியன் சஞ்சிகை மற்றும் இந்தியன் தொல்பொருள் ஆய்வு என்ற இரு கட்டுரைகளை ஆங்கிலத்தில் வெளியிட்டார். பொறுத்துக. ஆன்சர் பி, வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஷ் என்பவரை சுட்டுக்கொன்றார். வவுசி சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கினார். ராஜாஜி சுதந்திர கட்சியை தொடங்கினார். ஈவேரா வைக்கம் சத்தியாகிரகத்தை நடத்தினார். கீழ்கண்டவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. ஆன்சர் ஏ, தனிநபர் சட்டமறுப்பு இயக்கம், கிறிஸ்தூது குழு, வெள்ளையினை வெளியேறு இயக்கம், வேவல் திட்டம். அனைத்தும் சரியான வரிசையில் உள்ளது. டபிள்யூசி பானர்ஜி கீழ்கண்டவற்றுள் எந்த இடத்தைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஏ, கல்கத்தா. டபிள்யூசி பானர்ஜி முதல் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். பொறுத்துக. ஆன்சர் சி, ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் 1999, நாட்டு சமூக உதவி திட்டம் 1995, வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993, பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் 2000. சரியான விடையை தேர்ந்தெடு. 1969 மற்றும் 1980 நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் சி, 14 மற்றும் 6. 1969 14 வங்கிகளும், 1980 6 வங்கிகளும் நாட்டுடைமையாக்கப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. ஆன்சர் டி, 3 மற்றும் 4. இந்திய கல்வி அமைப்பில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுவதில்லை. அடுத்து 1976 தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது என்பதை இரண்டும் தவறானவை. இதில் சரியானவை, கல்வி என்பது நுகர்வும் முதலீடும் என எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றும் கல்வி, உடல்நலம், குடிப்பெயர்ச்சி இவைகளில் முதலீடு செய்தால் மனித மூலதனத்தை அதிகரிக்கலாம். நன்றி.